உணவின் மீதான இருவேறு பார்வைகள். உணவு நமது வாழ்வில் இரண்டு முக்கிய தேவைகளை நிறைவேற்றுகின்றது. ஒன்று சக்தி, மற்றொன்று மனநலம். இந்த சக்தி மற்றும் மனநலம் இரண்டு பார்வைகளிலிருந்து உணவை பார்ப்போம் நாம் இந்த வகுப்பில். முதல்ல சக்தியை தரக்கூடியதை பற்றி பேசும்போது, உணவில் முதல்ல இருக்கக்கூடியது நீர். நாம் பெரும்பாலும் உணவை பற்றி பேசும்போது இந்த நீரை பற்றி மறந்துடுறோம். சரி, அடுத்து இரண்டாவதாக சொல்லப்படக்கூடியது புரதங்கள், சர்க்கரை, கொழுப்பு. இந்த மூன்றும் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். மூன்றாவதாக விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள், தாதுக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நார், அதாவது அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ், ஜீரணம் ஆகாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆர்கானிசத்துலேயும் எல்லா உயிரினங்களோட உடம்புலையும் 50 முதல் 99% நீரால் ஆனது. இந்த புரதங்கள், சர்க்கரை, கொழுப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஏன்னா உணவில் அதிக அளவு இது தேவைப்படுகிறது. விட்டமின்கள், தாதுக்கள் இரண்டையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். மிக குறைந்த அளவு தான் இது நமக்கு தேவைப்படுது. கடைசியாக நார். நாரை பெரும்பாலும் நார் சத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு தவறான சொல்லாடல். நார்லேருந்து நமக்கு எந்த விதமான சத்தும் கிடைக்கப்படுறது கிடையாது, நார் சீரணமாகிறது கிடையாது. ஸோ நாரை சத்து பொருளாக பார்க்குறது தப்பு. ஆனால் நாருக்கு ஒரு சில பண்புகள் இருக்குது, அதை நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். அடுத்து மனநிலையை பற்றி பேசும்போது, பால் கொடுக்கும் தாயானவள் தனது குழந்தை அல்லது வேறு ஒரு குழந்தை அழும்போது கூட அந்த பால் சுரத்தல் ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன. ஸோ இதில் ஒரு ரொம்ப இந்த ஒரு லைன்லேருந்தே உணவுக்கும் மனநிலைக்கும் உள்ள தொடர்பு புரியும். பால் கொடுக்கும்போது அந்த குழந்தையோட உதடுகளில் உள்ள நியூரான்கள் ஆக்டிவேட் ஆகப்படுகிறது. மீன்ஸ் அந்த நியூரான்கள் தூண்டப்படுகின்றன. எனவே ஒரு மெசேஜ் போது, அந்த மெசேஜ் என்னென்னா, சரி நம்ம சாப்பிட்றோம், இதனால் நம்ம உடலுக்கு சக்தி கிடைக்குது, அதை வச்சு நம்ம வந்து மற்ற எல்லா விதமான சூழல்களையும் திறம்பட கையாளலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ். அடுத்து உணவு வெறும் சக்தி பொருளோடையோ நின்றது கிடையாது, அது நிறைய சோஷியல் இம்பேக்ட் இருக்கிறதுக்கு, அதுக்கு நிறைய எமோஷனல் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் உணவில் இருக்குது. உதாரணத்திற்கு, நாம் சிறு வயதில் நம் குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட தருணங்களை மறக்க முடியாது. உதாரணத்துக்கு நாம், தங்கை, அக்கா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, அம்மா பரிமாறும்போது. ஸோ இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட தருணங்கள் நமக்குள்ள ஒரு எமோஷனல் இம்பேக்டை உண்டு பண்ணுது. அதே நேரத்தில் நாம் உணவை சாப்பிடும்போது உணவு தவிர நம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம் ட்ரெடிஷன், பண்பாடு, கலாச்சாரம், இவைகள் எல்லாமே நம் உணவு பிரதிபலிக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய பல வகைகள், சூழ்நிலைகளில் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் விளையக்கூடிய பொருட்கள், அதை நம்ம சாப்பிட்றோம். உதாரணத்திற்கு ஒரு பிறந்தநாள் விழாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விழாக்களில் நாம் உணவளித்து மகிழ்கிறோம் வர்ற எல்லாருக்கும். ஏன்னா அது ஒரு எமோஷ்னல் இம்பேக்ட். அதே மாதிரி நாம் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது நிறைய கதை சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா கதை சொல்லி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தருணங்கள் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஸோ இது எல்லாம் தவிர உணவு நம்மிடையே ஒரு தகவல் பரிமாற்ற ஊடகமாகவும் செயல்படுகிறது. தாய்கிட்டருந்து சேய்க்கு, சேய்கிட்டருந்து தாய்க்கு, குடும்பத்தில், சமூகத்தில், இது எல்லாத்துலேயுமே உணவை ஒரு தகவல் பரிமாற்ற ஊடகமாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ மேற்சொன்ன இந்த இரண்டு வகையான உணவின் மீதான பார்வை, முதல்ல சக்தி, ரெண்டாவது மனநிலை, இந்த ரெண்டையும் பற்றி அடிப்படை அறிவை தெரிந்து கொள்வது அல்லது சொல்லிக் கொடுப்பது அல்லது அதை பற்றி பேசுவது இந்த பயிற்சி வகுப்பின் நோக்கம். மேலும் பார்ப்போம்.